Welcome to Physio, my channel, the Revin Physiotherapy YouTube channel. Viewers anaivarukkum vanakkam, good afternoon, madhi vanakkam. Okay, innaiki na paakkar pora namba paakka pora topic vandu muttu vali. Adutha section vandu eppadi walking bodhu enna enna thavarugal seiraanga mukkiyama adha oru ஒரு 10-15 இது பார்க்க சொல்ல போகிறோம் அடுத்த வீடியோவில். அதுக்கு அடுத்ததில் வந்து எப்படி வந்து வெயிட்டை வந்து ஃபாஸ்ட்டாக குறைக்கலாம் வீட்லி அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன், சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வீடியோ வந்து மூட்டு வீடியோ. நான் போடுற வீடியோலாம் உங்கள் என்னுடைய வியூவர்ஸ் அனைவருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கெலாம் நான் ஷேர் பண்ணி விடுறேன், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. பிடிச்சா என்ன கமெண்ட் வேணாலும் கேட்கலாம், என்ன டவுட் வேணாலும், என்ன கண்டிஷன் பற்றி, எந்த நோயை பற்றி வேணாலும் நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள், நான் ஐ வில் எக்ஸ்பிளைன் இட். என் பேர் செல்ராஜ், ப்ரொஃபஸர், ஃபிசியோ டாக்டர். ஓகேங்களா? 22-23 வருஷம் அனுபவம் இருக்கிறதால என்னுடைய நாலேஜ் வந்து மக்களுக்கு பயன்படணும், அதான் என்னுடைய சேனலுடைய முக்கிய நோக்கம். என்னுடைய பேஷண்ட்டு, என்னுடைய மாணவர்கள், ஃபிசியோதெரபி மாணவர்கள், ஃபிசியோ தெரபிஸ்ட், என்னுடைய ஜூனியர் தெரபிஸ்ட், இது எல்லாத்துக்கும் ஒரு இதாக போய் சேரணும், அந்த நோக்கம்தான் இது மெயினாக என்னுடைய சேனலுடைய இது, சரிங்களா? அதெல்லாம் வந்து மெயினாக அந்த என்னுடைய பழைய பேஷண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் நான் அதை அனுப்புவேன். அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் என்னுடைய பேஷண்ட் நிறைய இருக்காங்க, அவங்களுக்குலாம் அந்த முதல்ல அனுப்புவோம். அவங்க வந்து அங்கே ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் இமீடியட்டாக நான் காண்டக்ட் பண்ணலாம், நான் ஆன்லைன்லேயும் கன்சல்டேஷன் பண்ண போகிறேன், நீங்கள் சரிங்களா? அதில் வீட்டிலேருந்து நீங்கள் என்னென்ன பண்ணலாம், அப்புறம் ஃபிசியோதெரபி கிளினிக் வந்து நீங்கள் எனக்கு ஃபோன் மட்டும் அப்பாயின்மெண்ட் வந்துட்டு வாங்கிடலாம், வீட்டில் அவசரத்துக்கு என்ன முதலுதவி பண்ணலாம் ஒரு வலிக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், சரிங்களா? இதான் அதனுடைய மெயின். நீங்கள் வந்து இது என்னுடைய நம்பரும் நான் பின்னாடி வரும், 9360-28997. அரியலூர் மெடிக்கல் காலேஜ் ரோட்டில் செந்திர ரவுண்டான பக்கத்தில் நம்ம கிளினிக் இருக்குது, தருவின் பிசியோ தருவிங்கிறது, சரிங்களா? இப்போது வந்து மூட்டு வலியை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து என்னுடைய ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன், அதாவது ஃபஸ்ட்டு எளிமையாக தமிழ்லேயும் சொல்கிறேன், சரிங்களா? அதாவது முதல்ல மூட்டு வலின்னா என்ன, நீ பெயின், சரிங்களா? இதுக்கு என்னென்ன நேம் இங்கிலீஷில் இருக்குது, பாமர மக்களுக்கும் புரியணும், படித்தவங்களுக்கும் புரியணும், எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், சரியா? முதல்ல மூட்டு வலின்னா என்ன, என்ன முதல்ல அதை வரையறை என்ன, அதனுடைய காரணங்கள் என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அது என்னென்ன வைத்தியம் பண்ணணும், வீட்டில் என்னென்ன பண்ணி சரி பண்ணலாம், சரிங்களா? அதை எப்படி தடுக்கிறது, ரெண்டாவது ஃபிசியோதெரபிக்கு நீங்கள் வந்து போயிட்டு எப்படி சரி பண்ணுறது, அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நீங்கள் இப்படி ஃபிசியோதெரபி காண்டக்ட் பண்ணி என் கிளினிக் வரலாம், அரியலூர் பெரம்பலூர் மாவட்ட மக்கள். ரெண்டாவது வந்து ஆன்லைன்லேயும் நீங்கள் என்ன கன்சல்டேஷன் பண்ணலாம், என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் அந்த அதே தான், 9360-28997 தான், சரிங்களா? அதெல்லாம் நீங்கள் என்ன டவுட் பண்ணாலும் இதை கேட்கலாம், சரிங்களா? இது எப்போ டாக்டர்கிட்ட போகணும், எப்போ ஃபிசியோதெரபி போகணும், எப்போ நீங்கள் வீட்டில் என்ன பண்ணலாம், இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், சரிங்களா? முதல்ல மூட்டு வலி அப்படின்னா மூட்டுங்கிறது என்ன, இதில் தொடை எலும்பும் கீழே உள்ள கால் எலும்பும் இணையதுன்னா மூட்டு ஜாயிண்ட் அப்படிம்பாங்க. இந்த மூட்டு வந்து வந்து ஜென்ரலாக மூட்டில் என்னென்னா ரெண்டு எலும்பு இருக்கும், அதை சுற்றி வந்து கார்ட்லேஜ் என்ற குருத்தெலும்பு இருக்கும், அதுக்கு பக்கத்தில் வந்து சைனோவியல் மெம்பரின், அதுக்கு உள்ளார சைனோவியல் ஃப்ளூயிட், அதாவது பசம்பாங்க, சரிங்களா? தமிழில் வந்து பச, சரிங்களா? அந்த கார்ட்லேஜ் குருத்தெலும்பு, சைனோவியல் திரவம், அடுத்தது கேப்சூல், அந்த சுற்றின ஒரு கவர் இருக்கும், இதெல்லாம் சுற்றி ஜாயிண்ட் சுற்றும் அது உள்ளார, சரிங்களா? அதுக்கு மேலே தான் சதை, அப்புறம் லிகமெண்டு, டெண்டான், அதான் தசை நார் அப்படிம்பாங்க, சரிங்களா? நார்கள், லிகமெண்டு, இது எல்லாமே இருக்கும், இதுதான் ஒரு மூட்டில். இந்த ஸ்ட்ரக்சரில் ப்ராப்ளம்னா தான் வலி வரும், கரெக்ட்? என்னென்ன ஸ்ட்ரக்சர்னு சொன்ன புரியுதுங்களா? எலும்பு, சதை, சதை நார், நார்கள், கேப்சூல், குருத்தெலும்பு, கார்ட்லேஜ், இல்லை மெனிஸ்கெல்லாம் ஒரு சவ் இருக்கும், ரெண்டு எலும்பு கடையில் மூட்டியில் பார்த்தீங்கன்னா சி வடிவில் இருக்கும். இதில் ப்ராப்ளம் வந்தால் தான் வெளியே வரப்போகுது. இந்த ப்ராப்ளம் எப்போ வருது, அது எப்படி கண்டுபிடிக்கிறது, நான் ஈஸியாக சொல்ல போகிறேன், கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க, சரிங்களா? இப்போ என்னென்ன காரணத்தில் மூட்டு வலி வரலாம், இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூட்டு வலியை வந்து ரெண்டாக பிரிக்கலாம், ப்ரைமரி செகண்டரின்னு பிரிப்பாங்க. அதாவது மூட்டு வலிக்கு என்னென்ன பேர் இருக்குது அப்படின்னா, நீ பெயின், ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ், ஸ்ப்ரெயின், நீ ஸ்ப்ரெயின், நீ ஸ்ட்ரெயின், சரிங்களா? ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ், கான்ட்ரோமலேசியா, பெட்டலா ஆர்த்ரைட்டிஸ், சரிங்களா? மெனிஸ்கல் இன்ஜுரி, ஏசியல் இன்ஜுரி, ரெமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், நீ பெயின் வரும், சரிங்களா? செப்டிக் ஆர்த்ரைட்டிஸ், இன்ஃபெக்டிவ் ஆர்த்ரைட்டிஸ் வரலாம், சரிங்களா? நீ எஃப்யூஷன், நீ ஸ்வெல்லிங், சோமனி, இதை எப்படின்னா சொல்லுவாங்க. இது என்னென்னு கண்டுபிடிக்கணும் தான் மெயின், முதல்ல நேம் என்னென்னு பார்த்துட்டோமா, அடுத்தது இது வந்து எப்போ வருது அப்படின்னா, ஜென்ரலாக வந்து இது வந்து இப்போது இது ஏன் வருது, என்ன காரணம் அப்படின்னா வெயிட் அதிகமாக இருக்கிறது,
ரெண்டாவது ஏஜ் ஃபேக்டர். ஒரு 40-50-60 வயசில் தான் முன்னாடிலாம் வந்துச்சு, இப்போ முன்னாடியே வருது. ஏஜ் ஃபேக்டரில் டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ், இப்போ டயருக்கெலாம் சுற்றின ஒரு உரம் வந்து தேய ஓட ஓட தெரியுது, அப்போ ரீட்ரைட்லாம் பண்ணுறாங்க பார்த்தியா, அதேமாரி ரெண்டு எலும்புக்கு சுற்ற குருத்தெலும்பு இருக்கும் அந்த கார்ட்லேஜ் மாங்க டயருக்கு போடுற மாதிரி, இது எலும்புக்கு பக்கத்துலேயே இருக்கும், அந்த டேமேஜ் ஆகும் படுத்த தான் குருத்தெலும்புடைய வேலை. அது பக்கத்தில் இந்த திரவம் இருக்கும் சைன் ஆஃப் ஃபீடு, அது வந்து ஈரத்தன்மை குறைய 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 அந்த குருத்தெலும்பு ரெண்டும் உரசி 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 நல்லா ஸ்மூத்தான இருக்கிறதோடு மேடு பழமான குண்டு குழியாக மாதிரி இந்த எலும்பு வந்து வரும்போது ரெண்டு எலும்பும் உரச ஆரம்பிக்கும் போது தான் வலி சிவியராக வருது. ஆரம்ப ஸ்டேஜ், மிடில் ஸ்டேஜ், குரானிக் ஸ்டேஜ் மூணாக பிரிப்பாங்க. இந்த அடிப்பட்டு ஆக்சிடெண்ட் ஆகி எலும்பு தேய்மை சீக்கிரம் வரும் அந்த ஆர்த்தரைட்டிஸ் வந்து செகண்டரி ஆர்த்தரைட்டிஸ் அப்படிம்பாங்க சரிங்களா. இதை வந்து ஜென்ரலாக சின்ன வயசில் வர்றது, அடிப்பட்டால் மோட்டார்லேருந்து கீழே விழுறது, எலும்பு உடஞ்சி வர்றது, இந்த மாதிரி நிறையா காரணங்கள் இருக்குது முட்டுடி வர்றதுக்கு. ஆனால் என்னென்ன ஸ்ட்ரக்சர் முடிச்சு சொன்னால் அதில் ஏதாவது பாதிப்பு தான் அந்த வலி வரும் சரிங்களா. இயற்கையாக வர்றது வந்து வயசானவங்களுக்கு, சின்ன வயசில் வர்றது மெனிஸ்கல் இன்ஜுரி, கால் வந்து சுருட்டிட்டு மடக்குன்னு சுருட்டிட்டு கீழே விடுறது, மேலே ஜம்ப் பண்ணி குதிக்கும் போது, மோட்டர் சைக்கிளில் ஸ்லிப்பாக விழும்போது, கபடி பிளேயர், ஸ்போர்ட்ஸ் பிளேயர், ஃபுட்பால் பிளேயர் அவங்களுக்குலாம் அந்த நீ இன்ஜுரி அதிகமாக வரும், பேஸ்கெட் பால் எல்லா பிளேயர்களுக்கும் சரிங்களா. அதில் என்ன ஆகுனா ஏசியில் மெனிஸ்கல் இன்ஜுரி ரெண்டு, அதாவது சவ் சி வடிவில் இருக்கும் ரெண்டு எலும்பு, அதில் வந்து டேமேஜ் ஆச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது, ஈஸியாக சொல்கிறேன் நீங்கள் வீட்டிலே கண்டுபிடிக்கிறது சரிங்களா. ஜென்ரலாக வந்து எலும்பில் ஃபால்ட்னா எக்ஸ்ரேல கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. ரெண்டாவது வந்து சவ்வில் ஃபால்ட்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் தான் இப்போ தெரியும் சரிங்களா. முதல்ல மூட்டு வலி வந்தால் என்ன பண்ணணும், காசை சொல்லிட்டேன், ஸ்ட்ரக்சரை பற்றி சொல்லிட்டேன், இப்போ வந்து அடுத்தது எப்படி கண்டுபிடிக்கிறது அது முக்கியமானது சரிங்களா. இப்போ மூட்டு வலினா என்னென்னு ஈஸியாக நீங்கள் வீட்டில் ஒரு படிச்சு பாமர மக்களும் தெரிஞ்சுக்கிறது இப்படி மூட்டு வலி ஜென்ரலாக மூட்டில் வலிக்குதுன்னா விரலாக வச்சு கை வைக்க சொல்லணும், மீடியல் பக்கம் வலிச்சதுன்னா வயசானவங்க வச்சுன்னா அது ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் இருக்கலாம், மூட்டுக்கு மேலே இருந்தனா அது பெட்டலா ஆர்த்தரைட்டிஸ் இருக்கலாம், கண்டோமலைஸ் பெட்டலா ஆர்த்தரைட்டிஸ் பெட்டலா ஆர்த்தரைட்டிஸ் இருக்கலாம், அதான் நீ கேப் பாங்க. மூட்டுக்கு மேலே ஒரு தவளை மாதிரி ஒன்று இருக்கலாம் சில்லியரும்பு, அதான் முட்டி உரை மேல் இருக்குது நீ கேப் அப்படிம்பாங்க, அதில் வர ஒரு ஆர்த்தரைட்டிஸ் தேய்மானவங்களாக இருக்கலாம் சரிங்களா. இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, சில பேர் வந்து படி ஏறும்போது கஷ்டமாக இருக்குது சரி அடுத்து சொல்கிறாங்க எப்படி என்னென்ன கிளினிக்கல் ஃபீச்சர் இருக்கும். இப்போ ஜென்ரலாக முட்டி வெளியும் போது என்னென்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சமணங்கள் போட முடில சார், படி ஏற முடியல, இறங்க முடில, ரொம்ப நேரம் நிற்க முடியல, ரொம்ப நேரம் நடக்க முடியல, போக சொல்லுவாங்க என்னுடைய நடலாம் குறையுது, இதெல்லாம் நிற்கிறதும் குறையுது அந்த மாதிரி சொல்லுவாங்க. இதான் வந்து ஜென்ரலாக தேய்மானத்தினுடைய அறிகுறி வயசானவங்களுக்கு வர்றது. ஈஸியாக தெரிஞ்சுக்கிட்டோமா அதுக்கு என்ன பண்ணணும், சொல்லுங்கள் வீட்டிலே என்ன பண்ணி சரி பண்ணலாம், எப்போ சேர்த்து டாக்டர் உடனே போகணும், பெரிய டாக்டர் எலும்பு டாக்டர் எப்போ போகணும்னு சொல்கிறேன் அடுத்தது சரிங்களா. அடுத்து நீ கேப் போடலாமல் போடணும் அதை பற்றியும் சொல்ல போகிறேன் சரிங்களா. இதை வந்து ஜென்ரலாக சிம்டம், முட்டி சுற்றி வீக்காக இருக்கும் சரிங்களா, சிவந்து போன மாதிரி இருக்கும், இவ்வளோ இருக்கும், நல்லா குத்துற மாதிரி வெளி இருக்கும், முட்டி சுற்றி நல்லா அதான் பிரிக்லிங் பீட்டிங் பெயின் சென்சேஷன் இருக்கும் சரிங்களா, சிவியர் பெயின் இருக்கும், இவ்வளோ விஷயம் இருக்குது இதில் வழியில் சரிங்களா, மடக்கிட்டு கஷ்டமாக இருக்கும் சரிங்களா. ஜென்ரலாக வந்து இதான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இதனுடைய சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். எப்படி கண்டுபிடிக்கலாம், எக்ஸ்ரேல வந்து எலும்பு வயசானவங்களை பார்த்தா அந்த கேப் வந்து குறைஞ்சிருக்கும், சைனவில் ஃபுட்டு வந்து ஈரப்பச காஞ்சி இது குருத்தெலும்பு ரெண்டு ஒன்றோட ஒன்று வரிசை இதாகும்போது அந்த கேப் வந்து கம்மியாக இருக்கும். ஜென்ரலாக நல்லா கேப் இருக்கணும், அந்த இதெல்லாம் குறைய குறைய ரெண்டு ஒன்று டச் ஆக ஆரம்பிச்சிடும் எலும்பு, இதான் நல்லாவே தெரியும் வயசானவங்க எக்ஸ்ரே பார்த்தீங்கன்னா அந்த கேப் இருக்காது, ரெண்டும் வருஷம் போதும் சிவியர் மூட்டு மாற்றணும்பாங்க சரிங்களா. எல்லாத்துக்கும் மட்டும் மாற்றின அவசியம் கிடையாது, அது எப்போ மாற்றணும்னு அதை இது பண்ணி சொல்கிறேன் சரிங்களா. இதை வந்து ஜென்ரலாக எக்ஸ்ரேல தெரியும், எம்ஆர்எஸ்கெல்லாம் இந்த மெனிஸ்கல் லிகமெண்ட் இயர்லாம் க்ளீனாக தெரியும், அது எவ்வளோ கிழிஞ்சிருக்கு கொஞ்சமாக அதிகமாக அதில் நிறையா டைப் இருக்குது சரிங்களா. இதான் ஈஸியாக கண்டுபிடிக்கிறது. சரி எதுவுமே வரல சார் எனக்கு முட்டி வலிக்குது என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து தவறி விழுந்தாவோ ஏதோ ஒரு காரணம் வருது, முட்டி வலித்தால் முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து வயசானவங்க முட்டி வலித்தா கொஞ்சம் வலினாலும் சின்ன சின்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணலாம் அதையும் சொல்ல போகிறேன். ஜென்ரலாக அந்த எக்ஸசைஸ் அதை முட்டி வலிதுன்னா ஐஸ் கொடுக்கலாம் சரிங்களா, ஐஸை வந்து ஒரு கேரி பேக்கில் போட்டு முட்டியை சுற்றி நல்லா ஒரு 15-20 நிமிஷம் ஒரு நாளைக்கு நாலு டைம் ஆரம்ப ஸ்டேஜில் 10 நாளைக்குள்ளே வலி இருந்துச்சுன்னா கொடுக்கலாம், வீக்கம் குறையும் வலி குறையும் நல்லா கேட்கும் கிரையோதெரபி, அது ஐஸ் ஒத்தரம் அப்படிம்பாங்க. 10 நாளுக்கு முன்னாடி ரொம்ப நாள் பட்ட வலின்னா ஹார்ட் பேக் சுடுதண்ணி ஒத்தரம் அப்படிம்பாங்க, அது வந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு டைம் கொடுக்கலாம், இது ஒரு டைம் அது ஒரு டைம் நாள் பட்ட வலி கொடுக்கலாம், ஒரு டைம் ஐஸ் ஒத்தரம், 2 மணி நேரம் கழிச்சு சுடுதண்ணி ஒத்தரம் மாற்றி மாற்றி கொடுக்கலாம். ஒத்தரத்தில் அந்த காலத்தில் நிறைய ஒத்தரம் இருக்குது, அதெல்லாம் தப்பே கிடையாது, தவிடு ஒருத்த ஒத்தரம் கொடுக்குறது துணியில் போட்டு சரிங்களா, கோதுமை தவிடு கோதுமாவை வச்சு சூடு பட்டி கொடுக்குறது, தவையை வச்சு ஒத்தரம் துணியில் போட்டு கொடுப்பாங்க, அதெல்லாம் தப்பே கிடையாது, அது வந்து சூடு ஒத்தரம் சுடுதண்ணி ஒத்தரத்தில் இன்னும் கொஞ்சம் நல்லா கேட்கும், தட்ஸ் ஆல் நாள் பட்ட வலிக்கு. இதெல்லாம் வந்து வீட்டில் பண்ணுற ரெமடிஸ், ஒரு முட்டு வலி வந்தால் இந்த ஒத்தரம் ஐஸ் ஒத்தரமோ சுடுதண்ணி ஒத்தரமோ கொடுத்து வலி குறைச்சிக்கலாம், ஒரு 4-5 நாள் ஒரு வாரம் கொடுக்கலாம். அப்புறம் சின்ன சின்ன எக்ஸசைஸும் பண்ணணும், நீங்கள் கொஞ்சம் வலிக்கு கண்டிப்பாக அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணணும், சுத்தமாக மூவ்மெண்ட்டே ஆக்டிவிட்டியாக கொடுக்கலாம், இன்னும் வந்து மசில்லாம் வீக்காக போகும், இன்னும் வலி அதிகமாகும், அதில் கொஞ்சமாக தாங்குற வலி இருந்தால் எக்ஸசைஸும் பண்ணணும், உத்தரம் கொடுக்கலாம், இது சிம்பிள் சரிங்களா.
அதாவது இது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, அடுத்தது வந்து இப்போது எப்படி வந்து இந்த ஆர்த்ரைட்டிஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, தேய்மானம் ஆயிருக்கு அப்படின்னா இந்த கறக்கம் மறக்கன்னு சவுண்டு வருது சார் அப்படிம்பாங்க. படி இறங்கும்போது, சம்மணம் போடும்போது, ஏந்திரிக்கும்போது, நடக்கும்போது, கிரைண்டர் அரைக்கிற மாதிரி மறக்க மறக்கங்கும் அந்த மாதிரி நல்லாவே சொல்லுவாங்க. இதில் வந்து தேய்மானத்தினுடைய அறிகுறி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எக்ஸ்ரே தான் பார்க்கணும், அவசியம் கிடையாது, அவங்க சொல்கிறத வச்சே சொல்லிடலாம். சரிங்களா, சத்தம் வரும், அதோட வலி இருக்கும். சரிங்களா, ஈஸியாக எப்படின்னா இப்போ கால் நீட்டி போட்டு பேஷண்டை வந்து அந்த முட்டி வந்து அந்த பேஷண்ட்டை கையை வச்சு அந்த சில்லி எலும்பு பிடிச்சிக்கிட்டு முட்டி பாதத்தை மேலே தூக்கிட்டு நல்லா முட்டி அழுத்து சொல்லும்போது அந்த சில்லி எலும்பு மேலே நவரணும், வலி இருக்கக்கூடாது. ஆனால் இப்போ அந்த தேய்மானம் இருக்கவங்களுக்கு சிவியராக வலிக்கும், முட்டியை வந்து கீழே அழுத்த சொல்லும்போது தரையை முட்டியை மட்டும் அப்போ வந்து பயங்கர வலி இருக்கும் அந்த பெட்டலாவுக்கு கீழே. இது வந்து ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் உடையது. அப்புறம் இன்னொன்று வந்து மீடியல் சைடில் இப்படி தட்டினாவே பயங்கரமாக வலிக்குதும்பாங்க. இல்லை முட்டியை வந்து சுற்றிலும் ரைட்டாக அந்த விரலை வச்சு மிடில் ஃபிங்கர் வச்சு தட்டினாவும் பயங்கரமாக வலிக்கும்பாங்க. இதெல்லாம் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் உடைய சிம்டம்ஸ், ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் எக்ஸ்ரே இல்லாமல். சரிங்களா, அப்புறம் வந்து சமணம் போட முடியல சார், படியேற முடியல, இறங்குவது அதிகமாக வலிக்குதும்பாங்க. இது ஒரு ஈஸியான சிம்டம்ஸ் எக்ஸ்ரே இல்லாமல் சொல்கிறது கண்டுபிடிக்கிறதுல. சரிங்களா, இதுதான் ஆஸ்டியோஆர்த்ரைட் கண்டுபிடிக்கிறது. மெடிசிக்கல் இன்ஜினி எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அதாவது ஒரு காலில் நிற்கணும் ஜன்னலை பிடிச்சிக்கிட்டு. சரிங்களா, அதான் அந்த அந்த வலிக்கிற காலை டெஸ்ட் பண்ணுற காலை 15 டிகிரி கொஞ்சமாக அப்படி டைட்டாக மடக்கிக்கிட்டு ஸ்க்ரூவிங் மூமெண்ட்னா என்ன திருப்புறம்ல எப்படி அந்த முட்டியை வந்து நல்லா இருக்க காலை மேலே தூக்கணும், இன்னொரு காலை லைட்டாக ஒரு 5 டிகிரிட்டி மடக்கிக்கிட்டு ஸ்க்ரூவிங் மூமெண்ட் அப்படி காலை வந்து இப்படி இன்னோட பார்த்து திருப்பும்போது வலி இருந்துச்சு மீடியல் பக்கமோ அந்த ஜாயின்ட் லைன் முட்டியில் வலி இருந்துச்சுன்னா மெனிஸ்கல் இன்ஜுரி பாசிட்டிவ். எம்ஆர்ஐ ஸ்கேன்லாமே பார்க்குறதுக்கு ஈஸியான வலி இது ஒன்று. அதே இன்னும் கொஞ்சம் மடக்கணும் காலை, ஒரு 30 டிகிரி மடக்கிட்டு ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி பாதத்தை வந்து இப்படியும் இப்படியும் அந்த வலி இருக்கிற காலை வந்து மே நல்ல காலை தூக்கிட்டு ஜன்னலை பிடிச்சி செவத்து பிடிச்சி பண்ணும்போது நல்லா வலி இருந்துச்சு மீடியல் பக்கமும் ஜாயிண்ட்டு சுற்றி முட்டி சுற்றி வலி இருந்துச்சாலும் ஜாயிண்டில் இருந்தாலும் அது மெனிஸ்கல் இன்ஜுரி பாசிட்டிவ். திஸ் இஸ் ஈஸியாக கண்டுபிடிக்கிறேன், எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் கண்டுபிடிக்கிறது. இதை நீங்களே வீட்டில் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம், எனக்கு இந்த பிரச்சனை தான் இருக்குது அப்படின்னு. ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸா, மெனிஸ்கல் இன்ஜுரியா, ஏசிஎல் இன்ஜுரினா அப்படி ஆண்ட்ரிகுலர் செட்டில் அப்படின்னா அது ஒரு லிகமெண்ட் நாரில் பிரச்சனை, அதாவது நீயில் வந்து இது வந்து நிறையா பேர் கீழே வரும்போது ஸ்போர்ட்ஸ் பிளேயர்லாம் வரும். அவங்க எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, காலை நீட்டு பழுத்து நீட்டு போட்டு அந்த இன்னொருத்தவங்க வீட்டில் அரைச்சோம்னா ஒரு தொடையை ஒரு கையில் வச்சுட்டு இன்னொரு கையில் வந்து முட்டி பதில் வச்சு நல்லா அப்படி இழுக்கும்போது நல்லா டிஸ்பிளேஸ் ஆச்சுன்னா ஏசிஎல் டயர் ஆகிடுச்சு. கீழே முன்னாடி பின்பக்கம் தள்ளும்போது நல்லா வித்தியாசம் இருந்துச்சுன்னா நல்ல காலுக்கும் இந்த காலுக்கும் பிசிஎல் போஸ்டிகுரு செட் லிகமெண்ட் அடி வாங்கிடுச்சு. இது வீட்டிலே பண்ணுற எளிமையான டெஸ்ட் எம்ஆர்ஐ ஸ்கேன் இல்லாமல். சரிங்களா, நீங்கள் எனக்கு டவுட்னாலும் காண்டக்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், டெமோவும் பண்ணுறேன். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எம்சிஎல் மெனிஸ்கல் இன்ஜுரி பார்த்துட்டோம், ஏசிஎல் பிசிஎல் பார்த்துட்டோம், ஆர்த்ரைட்டிஸ் பார்த்துட்டோம், கான்ட்ராமிலேஸ் படலாம் பார்த்துட்டோம். இதான் வந்து ஜென்ரலாக முட்டியில் வந்து ப்ராப்ளம் இருக்கிறது. அப்புறம் எலும்போடைஞ்சு தான் எக்ஸ்ரே தெரிஞ்சிடும். இதான் வந்து நீங்கள் வீட்லேயே கண்டுபிடிக்கிறது என்னென்னா இதான். சரிங்களா, அப்புறம் மசில் ஸ்ட்ரெயின் ஸ்ப்ரெயின் கண்டூஷன் அப்படின்னா அந்த குவாடிசிஸ் தொடச அதில் வலிச்சுன்னா அந்த மசில்ஸ் கண்டூஷன் இருக்குது, ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சுன்னு இருக்கும். பின்னாடி தொடக்க முடிவு வச்சால் ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு, மசில் ஸ்பெயின் அர்த்தம். இதான் ஜென்ரலாக வீக்காக இருக்கும், கையை வச்சா வலிக்கும். இது ஜென்ரலாக மசில் ஸ்ட்ரெயின் ஸ்ப்ரெயின், ஸ்ப்ரெயின் வந்து மூட்டில் வரும், ஸ்ட்ரெயின் தான் வந்து மசில் பல்கில் வரும். ஓகேங்களா, இதான் ஜென்ரலாக கண்டுபிடிக்கிறது. என்ன வைத்தியம் ஏற்கனவே முதலே சொல்லிட்டேன், முதல்ல முட்டு வலி வந்தால் ஒத்திரம் ஐஸ் ஒத்திரம் எப்படி கொடுக்குறது, சுடுதண்ணி ஒத்திரம் எப்படி கொடுக்குறது, வீட்லேயே எப்படி எவ்வளோ நேரத்துக்கு ஒரு டைம் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டேன். இந்த வலி கொஞ்சமாக இருந்தால் அந்த ஒத்திரம் கொடுத்துட்டு எக்ஸசைஸ் பண்ணலாம். என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படி அப்படின்னா, நல்லா நீட்டி படுத்துக்கிட்டு ஒரு நல்ல டர்க்கி டவல் நல்லா சுருட்டி வச்சுட்டு முழங்கால் கீழே வலிக்கிற கால் கீழே நல்லா ப்ரெஸ் பண்ணி 10 கவுண்ட் பண்ணணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 நம்ம எழுத்திக்கிட்டு விட்டுருணும். இதை ஒரு 10 to 15 முறை செய்யலாம், காலையில் ஒரு டைம், சாயந்தரம் ஒரு டைம். அடுத்து அந்த டர்க்கி டவுலையே இன்னும் ரெண்டாம் மடக்கி பெரிய ரோலாக பண்ணிக்கிட்டு இது வந்து முட்டியுடைய உள்பக்க சதை வந்து ரொம்ப ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரென்த் ஆகும். இந்த வேஸ்டோ விஎம்ஓ அப்படிம்பாங்க, பாதத்தை மேலே தூக்கிட்டு முட்டியை வந்து இப்போ துண்டை பெருசாக ரெண்டாக்கி மடக்கி வச்சு ரோல் பண்ணி வச்சுருக்கீங்க, அழுத்தும் போது நல்லா முட்டியுடைய உள் சதை வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும். சரிங்களா, அப்போ அதையும் அழுத்திட்டு முட்டியை தடவை அழுத்திட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அப்படின்னு சொல்லிட்டு என்னணும். இது வந்து ரெண்டாவது எக்ஸசைஸ், பெஸ்ட்டு எக்ஸசைஸ் முட்டிக்கு. அப்புறம் காலை நீட்டி போட்டு எவ்வளோ முடியுமோ நல்லா தொடைய தர மாதிரி மடக்கி 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 10 to 15 முறை ரெண்டு காலுக்கு மட்டும் நல்லது. வலி இல்லாத காலுக்கு கொஞ்சமாக இதுக்கு நல்லாமல் பண்ணுங்கள், எப்பவுமே ரெண்டு காலம் பண்ணால் நல்லது தான். திரும்ப வலி வராமல் இருக்கிறதுக்கு நல்ல காலுக்கு சான்ஸ் இருக்குது வர்றதுக்கு. வெயிட் அதிகமாக கொடுத்து நடப்பீங்க, நொண்டி நொண்டி தாங்கி நடக்கும்போது, அதனால் அதுக்கும் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியம் படுத்துக்கிட்டு போன்ற எக்ஸசைஸ் இது. அப்புறம் வந்து காலை ஒரிச்சான் ஒரு 10 to 15 சென்டிமீட்டர் நல்லா ஸ்ட்ரைட்டாக முட்டி மடக்காமல் பாதத்தை மேலே வச்சு மேலே தூக்குறது காலை. அதை வந்து ஒரு 5 செகண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு 1, 2, 3, 4, 5 ஒரு 10 to 15 டைம் ரெண்டு காலுக்கு பண்ணுங்கள். இது நல்ல ஸ்ட்ரென்த்தன் ஆகும்.
சரிங்களா. இதையே குதிகாலுக்கு அடியில் ஒரு சின்ன, அதை குதிகாலை வந்து காலை நேராக வச்சுட்டு படுத்துட்டு குதிகாலில் அடியில் குதிகால் இருக்கலாம், அதை மட்டும் கீழே அழுத்தும்போது தொடையுடைய பின் சதை ஸ்ட்ராங் ஆகும். எவ்வளோ நேரம் பண்ணது தொடையுடைய முன் சதை, இப்போ பண்ணுறது முற்றி பின் சதை ஸ்ட்ராங் ஆகும், ஹாம்ஸ்டிங் ஸ்ட்ரென்த்தன் ஆகும் சரிங்களா. அதுவும் ஒரு 10 to 15 டைம் 5 செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்கள். கீழால் தரை அழுத்திக்கிட்டே 1, 2, 3, 4, 5 10 to 15 மணி. இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் பண்ணால் முட்டி வலியும் தப்பிச்சிக்கலாங்க. இதை முத்த விட்டினா தான் பின்னாடி நீங்கள் உங்களோட வாழ்க்கை வந்து உங்கள் வேலையை செய்கிறது கஷ்டமாயிடும். வெளிவாசை பாத்ரூம் போது உங்கள் வேலை நடக்கிறது போகிறது சமைக்கிறது நிற்கிறது இது ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதனால் எக்ஸசைஸ் மட்டும் கண்டிப்பாக எல்லா வயசுலையும் பண்ணலாம் சரிங்களா. நீங்கள் கேளுங்கள், நான் வந்து ஃபோன்லேயே உங்களுக்கு இது பண்ணுறேன், வீடியோவும் போட்டு விடுறேன், நீங்கள் எனக்கு கிளினிக்கும் வரலாம், காண்டாக்ட் பண்ணலாம் சரிங்களா. இதை வந்து ஜென்ரலாக நீ எக்ஸசைஸ் இன்னும் எப்பயுமே ஒரு முட்டி வலி வந்தால் இடுப்பு சதையும் ஸ்ட்ரென்தன் பண்ணால் தான் முட்டியுடைய ஸ்டெபிலிட்டி அதிகமாகும். அதில் தான் ஹிப்பு எக்ஸசைஸை சேர்த்து சொல்லிக் கொடுக்கணும், இடுப்புக்கும் முட்டிக்கும் சொல்லி கொடுத்து சேர்த்து சொல்லிக் கொடுப்பாங்க. அது நேராக சைடில் படுத்துட்டு காலை நல்லா தூக்குறது சரிங்களா. அதிலே வந்து தெரப்பாண்டை வச்சுட்டு நல்லா பண்ணலாம், நேராக படுத்துட்டு ரெண்டு காலையும் கணுக்காலம் மாட்டிக்கிட்டு ஒவ்வொரு காலையில் இருக்கும்போது நல்லா ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும், அந்த மாதிரியும் பண்ணலாம். வெயிட் கப்பை வச்சும் பண்ணலாம். இதெல்லாம் வலி குறைய குறைய தான் வந்து அதிகமாக ஸ்ட்ரென்தன் பண்ணுறது சரிங்களா. கணுக்காலை கட்டிக்கிட்டு 10 to 15 டைம்ஸ் பண்ணுறது, தெரப்பாண்டை ரெண்டு கணுக்காலை கடையில் கட்டிக்கிட்டு ஒவ்வொரு காலம் நல்லா இழுத்து இழுத்து பண்ணும்போது மாற்றி மாற்றி நல்லா ஸ்ட்ராங் ஆகும் சரிங்களா. இது வந்து ஜென்ரலான எக்ஸசைஸு. அடுத்து குப்புரைக்கு படுத்துக்கிட்டு விரலில் நுண்ணி நின்றுட்டு முட்டியை மட்டும் ரைஸ் பண்ணால் ஹாம்ஸ்டிங் தான் நல்லா இதாகும் சரிங்களா. ஹிப்பும் ஸ்ட்ரென்தன் ஆகும், சைடில் படுத்து தூக்கும்போது ஹிப்பு ஸ்ட்ரென்தன் ஆகும். இதில் வந்து அப்புறம் நேராக படுத்துட்டு பிரிட்ஜிங் காலை ரெண்டும் படியை வச்சுட்டு ரெண்டு காலையும் மடக்கி போத பாதம் படியும் வச்சு இடுப்பை வந்து ஒரு 10 to 15 நிமிடம் தூக்கி மெதுவாக 5 செகண்ட் நிறுத்தி 10 to 15 டைம் பண்ணும்போது இடுப்புடைய பட்டைக்கு சதை நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும் சரிங்களா. இன்னும் இதெல்லாம் வந்து ஜெயினாக வந்து முட்டியுடைய சதையும் இடுப்பு சதையும் முட்டி வலிக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்க, ஸ்ட்ரெச்சும் பண்ணுவாங்க. ஸ்ட்ரெச் பண்ணுறது எப்பயுமே முட்டு வலினால் வந்து கெண்டகால் சதை வந்து டைட்டாகவும் ஹாம்ஸ்டிங் டைட்டாகவும் குவாட்ரிசெப்ஸ் மூணுமே ஸ்ட்ரெச் பண்ணணும். எப்பயுமே ஒரு வலினால் ஸ்ட்ரெச் பண்ணும்போது பாதி வலி குறைய சான்ஸ் இருக்குது, ஏன்னா மசில்லாம் ஸ்டிஃபாக இருக்கும்போது. மூணாக வலினால் மசிலுடைய ஸ்டிஃப்னஸ் இருக்கும், வீக்னஸ் இருக்கும், ஸ்வெல்லிங் இருக்கும், பெயின் இருக்கும். அதில் பெயினுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒருத்தரும் ஃபிசியோதெரபி போயிட்டு மிஷின்லாம் வைப்பாங்க, வீட்டில் வலி குறையலாம் ஃபிசியோதெரபி போவாங்க, ஒரு வாரம் வச்சு குறைச்சி விட்ருவாங்க, எக்ஸசைஸ் நல்லா சொல்லி கொடுத்துருவாங்க. அப்பயும் குறையலாம் ஆர்த்தோபடி டாக்டர் போயிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணி ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு அப்புறம் ஃபிசியோதெரபி ட்ரை பண்ணலாம். ஒரு மாதமும் வலி குறையலாம் தான் அப்புறம் அடுத்த ஸ்டெப் அவங்க பண்ணுவாங்க சரிங்களா. இதாங்க ஏசி, அதாவது மருந்து கொடுப்போம் மாத்திரையும் வீட்லேயே பண்ணுங்கள். வலி குறையலாம் அப்புறம் டாக்டர் போய்ட்டு ஒரு கன்சல்ட் பண்ணி ஃபிசியோதெரபி ஒரு வாரம் எடுங்க, டாக்டர் போனால் மாத்திரையும் கொடுப்பாங்க ஒரு வாரம். ஆனால் வலி மாத்திரை அதிகம் சாப்பிடாதீங்க, டாக்டர் தான் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஒரு டைம் எடுத்துருங்க அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ஒரு ஒரு மாதம் 1.5 மாதம், அப்புறம் குறையலாம் அடுத்த ஸ்டெப் பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாக சரியாயிடும். ஆரம்பத்துலேயும் இங்கே சரி பண்ணுங்கள் சரியாயிடும் சரிங்களா. இதான் வந்து முக்கியமான விஷயங்கள் சரிங்களா. இதான் என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணுறது சிம்பிளாக சொல்லிட்டேன், டவுட்னா நீங்கள் எனக்கு காண்டக்ட் பண்ணலாம். இது வந்து ஜென்ரலாக முட்டி வலிக்கு என்னென்ன எக்ஸசைஸுங்கிறது. ஜென்ரலாக முட்டி வலிக்கு என்னென்ன டயட் எடுத்துக்கணும் மெயினாக வெயிட்டு தாங்க ஒரு காரணம், அதில் நம்ம வெயிட் ஏறக்கூடாது. முக்கியமானதை டெய்லி ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் நல்லா பண்ணணும் பிரிஸ்காக. இந்த நீ கேப்பை பற்றி நிறைய பேர் தப்பு தப்பாக இது பண்ணுறாங்க, வாழ்க்கை பூரா அவங்கள வாங்கி வாங்கி போட்டுக்கிறாங்க. அதாவது முட்டி உரை வந்து அந்த பெட்டலா சில்லி எலும்பு வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகும், அந்த நீ கேப் போட்டு போனால் அதை பிடிச்சிக்கும், அப்போ சதையே ஒர்க் ஆகாது சரிங்களா. வலிக்கணும்னா நல்லாயிருக்கும், அது போகலன்னா அவங்க பின்னாடி வந்து ரொம்ப தடுமாறுவாங்க நடக்கிறதுக்கு, அதெல்லாம் வந்து அடிமை ஆகக்கூடாது. வலிக்கு ஒரு 2-3 நாள் போடலாம், தேவையில்லாமல் அது நல்ல குவாலிட்டியாக போடணும். நீ பிரேஸ்னு ஒன்று இருக்குது, முட்டி வலிக்குன்னு ஒரு தனியாக பார்த்து ஓஏ பிரேஸ் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் நீ பிரேஸ்னு தனியாக வந்துருச்சு, அதை வாங்கி போடுங்க. அது வந்து கொஞ்சம் வெயிட்டை வந்து அந்த வழியை தாங்கும், முட்டிக்கு எலும்புக்கு போகிற வெயிட்டுக்கு வந்து குறையும் போது வலி குறையும். இதை வந்து நீங்கள் கண்டப்பெல்லாம் இப்போ வந்து எல்லா மெடிக்கலும் விற்கிறதெல்லாம் வாங்கி வாங்கி போட்டுக்கிறாங்க, அது ரொம்ப தப்புங்கிறது ரொம்ப ரொம்ப. அது முக்கியமான என்னுடைய வேண்டுகோள், நீ கேப்பை வந்து நீங்களாம் வாங்கி போடுறாங்க. ஸ்போர்ட்ஸ் பிளேயர் போடுறாங்கன்னா அது விளையாடும் போது மட்டும் போடுவாங்க, அந்த கிரிப்புக்காக அப்புறம் கழட்டிடுவாங்க சரிங்களா. அது விளையாட்டு பர்பஸ், நீங்கள் வந்து வலிக்குதுன்னா உடனே எடுத்துக்க மாட்டாதீங்க, சதை சுத்தமாக வீக்காய் இன்னும் வலி ஈஸியாக அதிகமாகும், மசில் ஃபுல்லாக வேஸ்டிங் ஆகிடும். அதெல்லாம் வந்து ஃபிசியோதெரபியோட அட்வைஸ் நீங்கள் இந்த டவுட் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கலாம், அட்வைஸ் இல்லாமல் நீக்க போடாதீங்க. நல்லா எது பொண்ணு எப்படி பொண்ணு இருக்கிறதுக்கு சரிங்களா, அது மேக்ஸிமம் போடாமல் தருக்குதான் நல்லது. அடிப்பட்டு எலும்பு முடிஞ்சால் அது பிரேஸ் போடுறது வேறு, அது வேறு. இது முட்டி உரை நீங்களாக வாங்கி வாங்கி போடாதீங்க, அது நிறைய விஷயம் இருக்குதுல்ல, டவுட்னா ஃபோன் பண்ணுங்கள் சரிங்களா. முக்கியமான விஷயம் அது ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ எப்போ ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா சுத்தமாக ஃபிசியோதெரபி பண்ணி மாத்திரை எல்லாம் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி வீட்டில் வைத்தியம் பண்ணி எல்லாம் பண்ணி குறையலனா தான் அவங்க வேலையே பண்ண முடியல, சாப்பிட பாத்ரூம் போக முடியல, நடக்க முடியல, யூரின் போக முடியல, வெளியில் எதுக்குமே போக முடியல அப்படிங்கும்போது தான் அந்த எலும்பு நல்லா தேஞ்சிருக்கும். அந்த தேஞ்சதை டாக்டருங்க வந்து அவங்கள நீங்கள் போனால் சொல்லுவாங்க, எலும்பு டாக்டர் அது என்ன தேஞ்சது செதி சீவிரதம்பாங்க, எந்த பக்கம் தேஞ்சிருக்கோ அதிகமாக அதை மட்டும் செத்தி எடுத்துகிட்டு அதை டாக்டருக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, அதை எடுத்துகிட்டு செயற்கையாக வைப்பாங்க.
இதாங்க. இப்போ எப்படி டயர் தேஞ்சால் என்ன பண்ணுவாங்க, மேலே ரீட்ரைடிங் போடுறாங்களோ அதே மாதிரி சேதஞ்சதை எடுத்துகிட்டு அதை வந்து சேஃப்டியாக வைப்பாங்க. அதை வந்து ரீப்ளேஸ்மெண்ட், நீ ரீப்ளேஸ்மெண்ட். அது பண்ணால் அவங்க லைஃப் வந்து கொஞ்சம் வழி இல்லாமல் அவங்க வேலையெல்லாம் பண்ணலாம், சரிங்களா? அது டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, ஆர்த்தோபிக் சர்ஜன்ட்டு போனீங்கன்னு சொல்லுவாங்க. அது கடைசி கட்டம் தான், வலி ஃபிசியோதெரபி எல்லாம் பண்ணி குறையலன்னா தான் அது போகணும். எல்லாத்த விட நீங்கள் எக்ஸசைஸு, சாப்பாடு. சாப்பாடு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த பிரண்டைக்கீரை, முடக்கத்தான் அந்த கீரை நீங்களே கேட்டிருப்பீங்க, அதெல்லாம் வந்துட்டு நல்லதுங்க. கொஞ்சம் விரும்பி சாப்பிடுங்க, அதெல்லாம் எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். மாவில் வந்து இட்லியெல்லாம் அந்த காலத்தில் விற்றுருக்காங்க, முடக்கெல்லாம் தவை போட்டு ஆட்டி. பிரண்டை ரொம்ப நல்லது. அடுத்தது வந்து நட்ஸு சாப்பிடுங்க, வசதி இருக்கவங்க கொஞ்சம் கொஞ்சம் நட்ஸு சாப்பிடலாம், அது ஒன்றும் உடம்புக்கு தானே நல்லது. மாத்திரை அதிகம் சாப்பிடாதீங்க, கால்சியம் மாத்திரை வலியும் மாத்திரை. நட்ஸ் நீங்கள் வந்து பாதாம் பிசினா ரெண்டு ரெண்டு சாப்பிடலாம். அதுவும் இல்லையா, தானிய வகை கம்பு கேழ்வரகு ராகி பெஸ்ட்டு எள்ளு தாங்க, எல்லாம் அவ்வளோ கால்சியம் இருக்குங்க, சரிங்களா? சிம்பிள், நம்மளாம் அதை மதிக்கிறதுல கிராமத்துடைய எள்ளுலாம் அந்த காலத்தில் இடித்து சாப்பிட்டோம், நல்லா வெள்ளத்தை போட்டு உருண்டையாக சாப்பிட்டோம், இப்போ திரும்ப வர்றது கடையில் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. எள்ளு பெஸ்ட், நல்ல எலும்பு சத்து இருக்குது. பாலில் ஒரு டம்ளர் சாப்பிட்லாம், அதில் எலும்பு சத்து இருக்குது. கீரை வகை கண்டிப்பாக ஒதுக்காதீங்க, எல்லா மினரல்ஸ் விட்டமின்ஸ் எல்லாம் இருக்கும், எலும்பு சத்து இருக்கும். இதாங்க சிம்பிள்ங்க, நல்ல டயட்டு இருக்கிறத நல்லா விரும்பி சாப்பிடணும். எக்ஸசைஸ், உடலுறுப்பு இல்லாத கண்டிப்பாக டெய்லி சும்மாவே வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் அரை மணி நேரம் நடங்க, நான் சொன்ன எக்ஸசைஸ் பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள், கிளினிக்கு வாங்க, சரிங்களா? இதான் என்னுடைய இது. அப்பாயின்மெண்ட் வாங்கலாம், ஃபோன்லேயே நான் ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணுறேன், சரிங்களா? இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். முட்டியில் எந்த பிரச்சனாலும் நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம், தெளிவாக சொல்லுவேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஆர்த்தோபெடிஷன் டாக்டர் இருக்காங்க, நான் ஒரு கன்சல்டன்ட் வாங்கி உங்களுக்கு தேவையான எக்ஸ்ரே, எம்ஆர்ஐ ஸ்கேன் அவங்க மூலியமே ஒரு ஒப்பீனியன் வாங்கி ஒரு டீம் ஒர்க்காக நாங்கள் பக்காவாக பண்ணி கொடுக்க ரெடியாகவும் இருக்கும், சரிங்களா? அதால் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள், கிளினிக்கு வரலாம், சரிங்களா? இதான் முட்டியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ எளிமையாக முடியுமோ, படித்த படிக்காத பாம்பர மக்கள் எல்லாத்துக்கும் நான் அதை தெளிவாக சொல்லியிருக்கேன், நீங்கள் இதை காண்டாக்ட் பண்ணலாம், சரிங்களா? வேறு என்ன டவுட் இருந்தாலும், எக்ஸசைஸில் நிறையா இருக்குது கடல் மாதிரி, வந்து எடுத்துமே வந்து இப்போ வாக்கிங் போகிற மாதிரி எடுத்ததுமே ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நடக்கூடாது, படிப்படியாக தான் பண்ணணும் எக்ஸசைஸ். அதுதான் ஃபிசியோதெரபி போனால் தான் கன்சல்ட் பண்ணி கரெக்டாக சொல்லி தருவாங்க, எப்போ நாலு ஃபஸ்ட்டு எப்படி பண்ணணும், வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி. அதான் டோசேஜ், டாக்டர் பார்த்தா மாத்திரை வந்து வயசு எல்லாத்துக்கும் குழந்தைக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்துக்குமே ஹெவியாக கொடுக்க முடியுமா? அதுக்கு தான் சொல்லுவாங்க, அவுன்ஸ் கணக்கு இருக்குல்ல, எம்எல் 5 ml 10 ml வயசுக்கு ஏற்ற மாதிரி, அதே எக்ஸசைஸ் அதே தான். அதெல்லாம் என்னோடய ரெக்வஸ்ட் என்னென்னா, எல்லா டாக்டர் ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து ஃபிசியோதெரப்பின்னு ரெஃபர் பண்ணிவிடுங்க. நம்மளும் நாலேஜ் இருந்தால் தான் உங்களுக்கு சொல்ல முடியும், ஏன்னா நிறைய விஷயம் இருக்குது. இப்போ அல்ட்ராசவுண்ட், ஐஎஃப்டி எல்லாத்துலேயுமே அக்யூட் பெயினுக்கு ஒரு டோசேஜ் இருக்குது, க்ரானிக் பெயின் ஒரு டோசேஜ், ஃப்ரீக்வன்சி வேறு, இன்டென்சிட்டி வேறு. அதேமாதிரி எக்ஸசைஸ் அப்படி தான், ஆரம்ப ஸ்டேஜில் எத்தனை ரிப்பிட்டேஷன் இருக்குது, எவ்வளோ கவுண்ட் பண்ணுன்ட்டு இருக்குது, எவ்வளோ நேரம் பண்ணுறதுக்கு, இதுதான் டோசேஜ். நீங்களே இதை யூஸ் பண்ணுங்கள். முதல்ல நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறேன், ஃபிசியோதெரப்பியுமே டோசேஜ் கரெக்டாக எழுதுங்க, அப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட போய் ரெக்கார்ட்ஸ் பண்ண முடியும், சார் ஃபிசியோதெரபி மட்டும் எழுதுங்க, நாங்கள் கொஞ்சம் நல்லா ஹேண்டில் பண்ணிக்கிறோம், நிறைய விஷயம் இருக்குதுல்ல, டோசேஜ் கரெக்டாக நாங்கள் வந்து ஃபாரின்லாம் லைசன்ஸே இருக்குது, அல்ட்ராசவுண்ட் வந்து டோசேஜ் தனியாக இது பண்ணுவாங்க, ஒவ்வொரு மிஷினுக்கு லைசன்ஸ் இருக்குது. இப்போ நம்மளும் அது அட்வான்ஸ் ஸ்டேஜில் வரணும், அப்போ தான் அவங்க நம்ம வேலையை கரெக்டாக பண்ண முடியும். டாக்டர்கிட்ட போய்ட்டு சார் இந்த மாதிரி சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணலாம், அந்த மாதிரி எழுதுங்க, ஃபிசியோதெரபி மட்டும் எழுதுங்க, நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறோம். நீங்கள் தரவும் நாலேஜில் இருக்கணும், மிஷினை பற்றி சொல்கிறது, ரெண்டு டோசேஜ் பேச தரணும், அப்போ தான் அவங்க அவங்கள இது ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நம்ம தொழில் அவங்க இது பண்ண மாட்டாங்க, நம்ம அவங்க தொழில் விடக்கூடாது. நாலேஜ் தாங்க மெயின். என்னுடைய அடுத்ததுலாம் வரப்போகுது, ஒவ்வொரு இதுவும் பக்கா தமிழில் ஒவ்வொரு மிஷினை பற்றியும் சொல்ல போகிறேன். பட் நிறையா பண்ணணும் சார், டைம் எல்லாத்துக்கும் என்னால் முடிஞ்சது பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் பிடிச்ச காலேஜும் கூப்பிடுங்க, நான் வந்து லெக்சர் எடுக்கிறதும் ரெடி, ஆன்லைனில் லெக்சர் எடுக்கிறது ரெடி, நிறைய டைம் சொல்லிகிட்டு இருக்கேன். பட் நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம், பிடிச்சவங்க யாரோ ஒருத்தங்க இருக்கலாம்ல, எல்லாத்துக்கும் நம்மளை பிடிக்கணும் அவசியம் கிடையாது. ஓகே, தட்ஸ் ஆல், முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம், நல்லது பண்ணிக்கிட்டே இருப்போம், தட்ஸ் ஆல், ஒரு நாள் நடக்கும், விடாமல் போயிடுச்சு தான் இன்றைக்குமே, சரிங்களா? பிடிச்ச ஷேர் பண்ணுங்கள், தேங்க்யூ வெரி மச். மற்றவங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, காண்டாக்ட் பண்ணுங்கள், என் நம்பர் 9360288997, என்னுடைய வாட்ஸ்அப் வந்து அதே தான். நீங்கள் என்ன டவுட்னு கேட்கலாம், என்ன கண்டிஷன் பற்றி கேட்கலாம், நான் எக்ஸ்பிளைன் ரெடியாக இருக்கேன். ஓகே, தேங்க்யூ வெரி மச், நன்றி, வணக்கம். தருவினி ஃபிசியோதெரபி சேனல், அனைவருக்கும் வணக்கம்.